அண்மைச்செய்தியை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற நேரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் கமல்ஹாசன். சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் கமல்ஹாசன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற நேரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் கமல்ஹாசன். சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை கமல்ஹாசன் அவர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற நேரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் கமல்ஹாசன். சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் கமல்ஹாசன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.